ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மொறு மொறுன்னு ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ரவா தோசை செய்யலாம். இப்போ ரவா தோசையும் மல்லி சட்னியும் தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், அடுத்தது மிளகும் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது மல்லித்தலையும் சேர்த்துருக்குறேன். எந்த கப்பில் மாவெல்லாம் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா ஊறி வரும் அப்போ தான். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ நல்லா இந்த ரவையெல்லாம் ஊறி வரட்டும். இது ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம், ஊறிட்டுருக்கட்டும். இப்போ மொறு மொறுன்னு ரவா தோசைக்கு நம்ம வந்து மல்லி சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாணலி சூடானோன்னு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அடுத்தது நான் சீரகம் மிளகும் சேர்த்துருக்குறேன். இப்போ வர மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சின்ன துண்டு புளி சேர்த்துருக்குறேன். இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா மொறு மொறுன ரவா தோசைக்கு மல்லி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஆற வச்சிட்டோம். இப்போ சட்னி அரைச்சி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ நல்லா மாவும் ஊறிடுச்சு. இனிமேல் தோசை ஊற்றிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ரவை ஊற வைக்காத ரவை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அது சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு தோசை கிடைக்கும். இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும், இந்த ரவை ஊற வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை சேர்த்தாச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக ரவை சேர்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அங்கங்கே கிறிஸ்பியாக வாயில் கடிபடும், நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை திருப்பியாச்சு. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இனிமேல் நம்ம வீட்லேயே வந்து நல்லா கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அவ்வளோதாங்க, ரவா தோசை ரெடி, மல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாப்பாவும் தம்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.